ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN43. ஸ்ரீ வெல்முருகா, நான் தான் உங்கள் ஹரி. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிரேக் டவுன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா February 14. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, இனிய காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். டெய்லி நம்ம பிக்கப் தான் அந்த லோடுக்கு போகும். நேற்று பட தோஸ் ஃப்ரீயாக இருந்தனால சரி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தேன், நீங்கள் இன்றைக்கி இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு லோடு ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டு கீழே வந்துட்டு இருந்திருக்காரு. எங்கே பிரேக் டவுன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேட் பண்ணிட்டு கோத்தகிரி ரோட்டில் தான். கரெக்டாக இந்த கார்னரில் வந்து கீழே அவர் மேலே வரும்போது இந்த கார்னரில் கால ஒரு 6:30 மணிக்கு ஒரு கார் ஒன்று வந்து ஏறி வந்துருச்சாமா. இவர் சடனாக வந்து லோடு வண்டினால சடனாக கியர் டவுன் பண்ணி இந்த பிக்கப்லேயே போகணுன்றதுக்காக சடனாக கியர் டவுன் பண்ணியிருக்காரு. என்னாச்சுன்னு பார்த்தா வண்டி டபுள் கியர் வந்துச்சு. உளுந்தோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியும் போல் பின்னாடி வரல, வண்டி அப்படியே ஜாம் ஆகி நடுவில் அப்படியே சென்டராக நின்றுச்சு. இப்போ அந்த வண்டியில் வந்து டபுள் கியர் விழுந்தது தான் பிரச்சனை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி ஆள் கூப்பிட்ருக்கோம், ஷோரூம்காரங்க வந்துட்டுருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் வரணும், அதனால் என்னன்னா லேட் ஆயிரும். காய்கறி பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 மணி ஆயிடுச்சு, நல்ல வெயில் வந்துச்சு, மேலே மல்லிக்கரு உப்புல எல்லாம் வாட ஆரம்பிச்சுன்றதுக்காக வெளியாலே நான் கூப்பிட்டு வருஷா பல கூப்பிட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மெக்கானிக் வந்தாங்க, இந்த வண்டி நம்ம செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. நம்ம தலைவர் இவர் தான், ஆனால் அந்த இதே கம்பெனியே நான் 3 படாதத்துக்கு பண்ணியிருக்கேன், இதை எனக்கு ஈஸி நான் பண்ணித்தரேனான்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு. இவர் என்ன வேலை செஞ்சிட்ருக்காருங்கிறத வந்து இவர் நான் அப்புறம் பேச சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டிங்க, ஏன்னா அடிக்கடி படாதோஸில் கம்ப்ளைண்ட் வருது. படாதோஸ்து மட்டும் இல்லை, மற்ற எந்த வண்டியிலும் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இவர் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஐடியா வச்சு நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஜாக்கி வச்சு ஏற்றிட்டு அந்த சைடில் டாப் கியர் பார்த்து டாப்பை கழட்டி இந்த மாதிரி டயர் ஆட்டி ஆட்டி நூட்டில் போட்டுறாரு. நூட்டில் போட்டு அவ்வளோதான் கிளியர் ஆயிடுது, எல்லாம் மறுபடியும் வண்டி பழைய பொசிஷனுக்கு வந்துடுது. இது எப்படின்னா அவர் பேச வச்சுருக்கேன், நீங்கள் அவர் பேசுறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் ஆனால் இது எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத. இந்த ஏரியாவில் குரங்கு தொல்லை வர தாங்க முடியல. வண்டி விட்டு ஒரு செகண்ட் நோக்கம் போனாலும் பவக்க போலாங்க, எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருந்தானா, வண்டி விட்டு எங்கேயும் போக முடியல. இப்போ நான் மெக்கானிக் பேர் சொல்லியிருக்கேன், கேளுங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவர் எப்படி சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் வண்டி செஞ்சு கொடுத்ததுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஆச்சு எப்படி கிளியர் பண்ணணும். போங்க அப்படின்ட்டாரு. அதில் ஏற்கனவே 2 லிட்டர் ஆயில் உள்ளே இருக்கும், அதை வச்சு நீங்கள் அவசரத்துக்கு ஓட்டிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயில் டாப்அப் பண்ணிக்கிங்க போயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஆளுங்களும் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம போனோன்னே அந்த லோடு வந்து அன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ஷோரூம் கொடுத்துருப்போம். நான் அந்த ஷோரூம் போயிட்டு ஏற்கனவே ஊட்டி வீடியோ உங்களுக்கு போட்டு அந்த செகண்ட் பார்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் போடுறேன். சர்வீஸ்க்கு வந்து மொத்தம் எவ்வளோ ஆச்சு, ஊட்டியில் பண்ணது பாயிண்டில் பண்ணதோ சேர்த்து செகண்டில் அந்த வீட்டில் போடுறேன் எவ்வளோ ஆச்சுங்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் தான் ஓட்டி போயிட்டு இருக்காரு, நான் அவருக்கு பின்னாடி போயிட்டுருக்கேன். இவர் இந்த மாதிரி பிரேக் வச்சு நான் காலைல போனிட்டு சொன்னார், ஆறுக்கு நான் போய் எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நான் நேராக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்பாட்டுக்கு. சரி, ஏன்னா நம்ம தான் வந்து இருந்தால் தான் அந்த வேலையை வந்து பண்ண முடியுன்றதுக்காக பண்ணி வண்டி கிளியர் ஆகி பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு போயிட்டுருக்குன்ட்டு. இருந்தாலும் நம்ம வந்து சின்ன சின்ன வேலை இருக்குது, நம்ம வண்டியில் ஏசி டியூப் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வீலில் வந்து ஏதோ சின்ன மைன்யூட்டாக சவுண்டு வருது, அது என்ன சவுண்டு தெரியல, அதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்து ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலை. நான் அந்த சர்வீஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கோத்தகிரி தான் போயிட்டுருக்கேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் வீட்டு வந்து பை சொல்லிக்கிறது உங்கள் ஹரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.